ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன். வணக்கம் ஃப்ரான்ஸ் உறவுகளை, இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்குறோம். என்னென்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் வீசா இல்லாத தமிழர்கள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருந்து கொள்ளுங்கோ. ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது, அதன் அடிப்படையில் நீங்கள் தேடப்படுறதுக்குரிய ஒரு நபராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃப்ரான்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச முப்படை விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த இலங்கையைச் சேர்ந்த படையணியை சேர்ந்த 7 பேர் இடைநடுவில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வந்து இலங்கை பாதுகாப்பு தரப்பு ஆதாரம் காட்டி கொழும்பில் இருக்கிற செய்தி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. நீச்சல், சைக்கிளோட்டம், நீண்ட மரதன் ஆகிய முப்போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக சர்வதேச இராணுவ வீரர்களிடையே சாம்பியன்களை தெரிவு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற இந்த விளையாட்டு பிரான்சில் தென்மேற்கு நகரில் வந்து 7 தேதியிலிருந்து நடந்து வருகிறது. ஸ்ரீலங்கா உட்பட 22 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் தான் இந்த இராணுவத்தை சேர்ந்த 4 அதிகாரிகளும், கடற்படையை சேர்ந்த 1 மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த 2 அலுவலர்கள் ஆகிய வீரர்கள் வீராங்கனைகள் அடங்கிய 7 பேரே அவர்கள் தங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியேறி தலைமறைவாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. அவர்களது கடவுச்சீட்டு அணுக்கி பொறுப்பான உயர் அதிகாரி ஒருவர் தன் வசம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியும், அந்த அதிகாரி உணவு அருந்த சென்ற சமயத்தில் அவரது வசம் வைத்திருந்த தங்களது கடவுச்சீட்டுகளை களவாக எடுத்துக்கொண்டே இந்த 7 பேரும் தப்பி சென்றிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. கொழும்பு சிங்கள மொழி செய்தி சேவை ஒன்று இந்த விடயத்தை விரிவாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பிரான்ஸ் அதிகாரிகள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படலை. பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறுகின்ற இதுபோன்ற விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வருகின்ற இலங்கை பிரஜைகள் இவ்வாறு தலைமறைவாகி பின்னர் தஞ்சம் கோருகின்ற பல சம்பவங்கள் இதற்கு முன்னருமே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கெட்ட பழக்கம் வேறு எந்த கண்ட்ரியாவது இருக்குதா? அதனால் பிரான்ஸில் இப்போ வீசா இல்லாமல் இருக்கிற தமிழாக்கள் கவனம் இறந்து கொள்ளுங்கோ. கட்டாயம் தேடுவாங்க, தேடிக்க நீங்கள் தான் சிக்கப்படுவீங்க. சிக்கிரவனை தான் ஏற்றுவாங்க பிடிச்சி. அந்த கவலையில் தான் காலம் பூரா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ அதால் கொஞ்சம் வீசா இல்லாத தமிழர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது சம்பந்தமான மேலதிக தகவல் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நன்றி. இந்த சொந்த முயற்சியில் கதைச்சு இந்த சொந்த முயற்சியில் வீடியோ போடு, அப்போ தானே நீ ஆம்பளை.